ஹாய் ஹலோ சார், நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கேட்க போகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய கரண்ட் அஃபன்ஸ் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன். முக்கியமாக ஜான்வரி 2022க்கான கரண்ட் அஃபன்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் சார். இதில் எந்த கொஸ்டினை மேலோட்டமாக படிக்கணும், எந்த கொஸ்டினை டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறேன் சார். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ சார். ஓகே சார், நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், எந்த நதியின் மீது பாகல் துள் நீர்மின் நிலையம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, பாகல் துள் நீர்மின் நிலையம் எந்த நதி மீது இருக்குன்னா மசுதா நதி அப்படின்றது ஒரு சிம்பிள் கொஸ்டினான ஆன்சர் சார். ஓகேவா? இப்போ இது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிவர். நாம் இதை பற்றி டெப்த்தாக படிக்கணும், ஜியாகிராஃபிகலாக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 10th லெவல் 12th லெவலில் கேட்குறாங்கன்னா இந்த சிங்கிள் கொஸ்டினோடு நிறுத்திக்கலாம். ஸோ பாகல் துள் நீர்மின் நிலையம் எந்த நதி மீது இருக்குது கேட்டால் மசுதா ரிவர் அப்படின்னு முடிச்சிக்கலாம். சப்போஸ் டிகிரி லெவலில் எக்ஸாம் போகுதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். என்னென்னா, இந்த மசுதா ரிவர் அப்படின்றது செனாப் நதியுடைய மிகப்பெரிய துணையாறு. இதுவே ஒரு கொஸ்டின். முக்கியமாக செனாப் நதியின் வலது பக்க துணையாறு தான் இந்த மசுதா நதி அப்படின்றது முக்கியம். இந்த வலதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஓகே, இப்போ இந்த மசுதா ரிவர் உருவாகிற இடம் எங்கே, அதுவும் கொஸ்டினில் கேட்கலாம் ஜியாகிராஃபிகலாக. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வால்வான் பள்ளத்தாக்கில் நுங்கூன் பனிப்பாறையில் உற்பத்தி ஆகுது. ஸோ கொஸ்டின் தனித்தனியாகவே கேட்கலாம். நுங்கூன் பனிப்பாறை எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீர்னு சொல்லலாம், வால்வான் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னு கேட்டாலும் ஜம்மு காஷ்மீர்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், இந்த மசுதா ரிவர் செனாப் நதியோடு எங்கே இணையுது, எந்த இடத்துல போய் கலக்குது அப்படின்னா பந்தர் கூட்டில் போயிட்டு இணையுது. முக்கியமாக செனாப் நதியின் வலது பக்க துணையாக தான் மசுதா, அதுவும் முக்கியமான துணையாறு, அதாவது பெரிய துணையாறுன்னு சொல்கிறேன். ஸோ துணையாறுனா தண்ணியை கொண்டுட்டு வந்து சேர்க்கும், அதுதான் துணையாறு. கிளையாறுனா மெயின் நதியிலேருந்து தண்ணியை பிரித்து கொண்டுட்டு போகும், அதுதான் கிளையாறு. இதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், இந்த பாகல் துள் டேம், அதாவது பாகல் துள் அணையில் இருக்கக்கூடிய நீர்மின் திட்டம் தான் பல்சார் நீர்மின் திட்டம். எஸ், ஒவ்வொரு டேம்லையுமே ஒரு நீர்மின் திட்டம் வைப்பாங்க, ஏன்னா நீர்மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்காக. இந்த பாகல் துள் டேமில் தான் பல்சார் நீர்மின் திட்டம் இருக்குது. இதை தான் அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா பாகல் துள் நீர்மின் நிலையம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டேம் பேர்லேயே கேட்டுட்டாங்க. பாகல் துள் நீர்மின் நிலையம்னாலும் சரி, பல்சார் நீர்மின் நிலையம்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஓகே, இப்போ செனாப் நதியோட பிறப்பிடம் எங்கே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு கணவாயில் இருக்குது. அந்த கணவாய் பேர், அந்த கணவாய் எங்கே இருக்குன்னா இமாச்சலில் இருக்குது. அந்த கணவாய் பேர் என்னென்னா பதலாச்சலா அப்படின்னு சொல்லுவாங்க. பதலாச்சலா பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பதலாச்சலா பாஸில் தான் இந்த செனாப் நதி உற்பத்தி ஆகுது. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். ஸோ இங்கே பாருங்கள், இதோ இருக்கு பாருங்க, பதலாச்சலா பாஸ் இமாச்சலில் இருக்குது, அங்கே தான் இந்த செனாப் நதி உற்பத்தி ஆகுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் டெப்த்தாக படிக்கணும். ஸோ எந்தெந்த பாயிண்ட்லாம் சிங்கிள் லைனில் படிக்கணும்னா அதே இருக்கு பாருங்க. முக்கியமாக திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாத மாநிலங்களில் முதல்ல இருக்கிறது தெலுங்கானா, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. இதெல்லாம் சிங்கிள் லைனில் தெரிஞ்சுக்கணும். வெள்ளரிக்காய் ஏற்றுமதியில் எந்த நாடு முதலிடம்னா இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இரும்பு எஃகு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்னு கேட்டால் ரெண்டாவது இடம், முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னா சைனா. இதெல்லாம் சிங்கிள் லைனில் படிச்சுக்கணும் சார். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.